ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சனில் உள்ள இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் சிக்கன் எப்படி செய்யலான்னு வாங்க கொஞ்சம் வந்து ஆயில் விட்டுருக்கேங்க அஞ்சு ஸ்பூன் ஆயில் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கேங்க அது வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி நீங்கள் வந்து குறுகலாக கட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா வந்து வதங்கி வரட்டுங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் மஞ்சள் தூள் வந்து அந்த கலருக்காக நம்ம போடுறோம் ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கறி மசாலாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனும் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் கடைசியாக வந்து ஏழு பூண்டை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி நம்ம போட்டு அதை வதக்கலாம் பூண்டு வந்து கடைசியாக போடுங்க முன்னாடியே போடுவேனா ஏன்னால் முன்னாடியே போடும்போது அது வந்து கருகல் வாசனை வரும் நம்ம கட் பண்ணி போட்டோம் அதனால தான் இப்போ பாருங்கள் எண்ணெயில் எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூ மீடியம் சைஸ் தாங்க அதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு சுடுதண்ணிக்குள்ளே அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேங்க அது போட்டாச்சுங்க அதில் வந்து தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு தான் நமக்கு தேவைப்பட்டுச்சு ஏற்கனவே நான் ஒரு ஸ்பூன் போட்டு அதில் வேக வச்சு வச்சிருந்தேன் அஞ்சு நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு அதனால தான் நான் முக்கால் ஸ்பூன் தாங்க போட்டேன் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வதக்கிறது தாங்க இருக்குது இந்த காலிஃப்ளவர் சுக்கா பார்த்திங்கன்னா மட்டன் சுவையுக்கு ஈக்குவலாக இருக்குங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க ஏன்னால் அப்போ வந்து அந்த பூ வந்து நல்லா வெந்து வந்துருங்க அதனால தான் இப்போ எல்லாத்தையும் வதக்கிடலாங்க இப்போ பாருங்களேன் அந்த மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் வந்து உங்களுக்கு கோட்டிங் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து சிம் ஃப்ளேமில் தாங்க நம்ம வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாமே கருகீரு நல்லா இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் மா நான்வெஜ் அன்னைக்கு இதை வந்து இங்கே ட்ரை பண்ணுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப இல்லை சாப்பாடில் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி அப்புறம் பார்த்திங்கன்னா பரோட்டா தோசை எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ்ங்க சூப்பராக இருக்கும் இப்போ மல்லித்தலையை தூவி நம்ம இறக்கலாம் நம்மளுடைய காலிஃப்ளேவர் சுக்கா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ